இந்து மதம் உலகின் பழமையான மதமாக கருதப்படுகிறது. இந்து மதத்தின் தோற்றம் இந்தியாவில் இருந்தாலும் அது உலகின் பல நாடுகளிலும் பரவியுள்ளது. கிறிஸ்தவம் மற்றும் இஸ்லாம் மதங்களுக்கு அடுத்து அதிக பின்தொடர்வோரை கொண்ட மதமாக இந்து மதம் உள்ளது. இந்து மதம் ஒரு வாழ்க்கை முறையாக அறியப்படுகிறது. மேலும் இது பல்வேறு இந்திய மரபுகளின் கலவையாகும். இந்துக்களை சமூக அந்தஸ்துடன் பிரிக்கும் சாதி அமைப்பு இந்து மதத்தின் குறிப்பிடத்தக்க நடைமுறையாக உள்ளது. உலகெங்கிலும் இந்து மதத்தை பின்தொடர்வோர் பெரும்பாலும் இந்தியர்களாகவே உள்ளனர். இந்தியாவுக்கு அடுத்து நேபாளத்தில் அதிக எண்ணிக்கையிலான இந்துக்கள் உள்ளனர். ஆப்பிரிக்காவில் இந்து மதம். 19ஆம் நூற்றாண்டில் பிரிட்டிஷ்காரர்களால் காலனித்துவப்படுத்தப்பட்ட ஆப்பிரிக்க நாடுகளின் மூலம் இந்து மதம் ஆப்பிரிக்க கண்டத்தில் ஊடுருவியது. பிரிட்டிஷ் இந்தியாவில் இருந்து சாதாரண தொழிலாளர்களாக இடம்பெயர்ந்த இந்தியர்களால் இந்து மதம் ஆப்பிரிக்காவில் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆப்பிரிக்காவில் அடிமை வர்த்தகம் தடை செய்யப்பட்ட பின்னர் பிரிட்டிஷ்காரர்கள் சாதாரண தொழிலாளர்களை மற்ற கண்டங்களில் தேடினர். இந்தியா அப்போது பிரிட்டிஷ் காலனியாக இருந்ததினால் பெரும்பாலான சாதாரண தொழிலாளர்கள் இந்தியாவிலிருந்து ஆப்பிரிக்காவுக்கு அனுப்பப்பட்டனர். அவர்களின் மூலம் ஆப்பிரிக்க நாடுகளில் பரவிய இந்து மதம் ஆப்பிரிக்காவின் பல நாடுகளில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இருப்பினும் ஒரே ஒரு ஆப்பிரிக்க நாட்டில் மட்டுமே இந்து மதம் ஆதிக்கம் செலுத்துகிறது. அந்த ஆப்பிரிக்க நாடு மொரிஷியஸ் ஆகும். மொரிஷியஸில் இந்து மதம். நாட்டின் மொத்த மக்கள் தொகையில் இந்துக்களை பெரும்பான்மையாக கொண்ட ஒரே ஒரு ஆப்பிரிக்க நாடு மொரிஷியஸ் மட்டுமே. ஆப்பிரிக்காவின் தென்கிழக்கில் அமைந்துள்ள இந்நாடு சுமார் 1,270,000 பேரை மக்கள் தொகையாக கொண்டுள்ளது. மொத்த மக்கள் தொகையில் 48.54% பேர் இந்துக்களாக உள்ளனர். 32.7% பேர் கிறிஸ்தவர்களாகவும் 17.3% பேர் இஸ்லாமியர்களாகவும் உள்ளனர். மொரிஷியஸில் இந்து மதத்தை பின்பற்றுபவர்கள் பெரும்பாலும் இந்திய வம்சாவளியினராக உள்ளனர். இவர்கள் இந்தோ மொரிஷியர்கள் என அடையாளப்படுத்தப்படுகின்றனர். இவர்கள் காலனித்துவ காலத்திற்கு பிறகு அங்கேயே தங்கிவிட்ட இந்தியர்களின் வழித்தோன்றல்கள் ஆவர். மொரிஷியஸில் உள்ள இந்துக்கள் சாதி அமைப்பை ஒருபோதும் கடைபிடிப்பதில்லை. இவர்கள் ஹிந்தி, கிரையோல் மற்றும் தமிழ் மொழிகளை பேசுகின்றனர். ட்ரயோலட் மந்திர், சாகர் ஷிவ் மந்திர், த டெம்பிள் அட் கங்கா தலாவ் கிராண்ட் பேசின் ஆகியவை மொரிஷியஸில் உள்ள 3 முக்கிய இந்து கோவில்களாகும். மகா சிவராத்திரி மொரிஷியஸில் நடைபெறும் மிகவும் பிரபலமான மற்றும் முக்கியமானதொரு இந்து பண்டிகையாகும் மற்றும் இது நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. இந்த பண்டிகையானது பிப்ரவரி மற்றும் மார்ச்சுக்கு இடையில் 4 முதல் 9 நாட்களுக்கு நீடிக்கிறது. ஆப்பிரிக்காவில் இந்துக்களை அதிகம் கொண்ட 2வது நாடு தென்னாப்பிரிக்காவாகும். மேற்கு ஆப்பிரிக்காவை பொறுத்தவரை இந்து மதம் புதியது. அதே சமயத்தில் கானா நாட்டில் இந்து மதம் வேகமாக வளர்ந்து வருகிறது.